Hello friends, welcome to Lights Up channel. In this video la namba personality development part 2 பத்தி பார்க்க போறோம். நம்ம முன்னாடி வரைக்கும் டெல்டா கிரான், ஓமைக்ரான், அப்புறம் கோவிடோட மத்த வேரியன்ட் அத பத்திலாம் பார்த்தோம். அப்புறம் கோவிட் வந்தா அதுக்கு போடுற vaccines, அப்புறம் காலேஜ் சீரிஸ் வந்து எப்படி ஊருக்கு வரதுக்கு பேக் பண்ணது, இன்டர்நேஷனல் டூரிஸ்ட் அப்படினு சொல்லிட்டு எல்லாத்தையுமே full detail la நம்ம பார்த்தோம். அடுத்தது இதுக்கத்த வீடியோல நீங்க என்ன பாப்பீங்கன்னா மேக்கப் ப்ராடக்ட்ஸ் எப்படி பேக் பண்ணது, அப்புறம் என்னென்ன ப்ராடக்ட்ஸ் நான் எடுத்துட்டு வந்த ஊருக்கு அப்படின்றத பத்தின வீடியோவை நீங்க பாப்பீங்க. இந்த வீடியோல நம்ம पर्सனாலிட்டி டெவலப்மென்ட் பார்ட் 2 பத்தி தான் பார்க்க போறோம். पर्सனாலிட்டி டெவலப்மென்ட் பத்தி ஏற்கனவே ஒரு வீடியோ நம்ம சேனல்ல இருக்கு. அத பார்க்காதவங்க டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் ஷேர் பண்றேன், அத பாருங்க. இப்போ இந்த பார்ட் 2 வீடியோல நம்ம என்னென்ன பார்க்க போறோம்னா மொத்தம் ஒரு 5 things பார்க்க போறோம். அந்த 5 things ரொம்ப எலாபரேட்டடா நம்ம வந்து பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் thing என்ன சொல்லிட்டு பார்த்தா don't show off. show off னா என்ன அப்படினு சொல்லிட்டு பார்த்தா ஒரு லோக்கல் ஸ்லாங் அப்படினு சொல்லிட்டு சொல்லணும். பார்த்தா சீன் போடுறது அப்படினு சொல்லிட்டு சொல்வாங்க. show off னா அதுதான். எனக்கிட்ட தான் இப்ப ஒருத்தங்க ஹாப்பியா இருக்காங்க, இப்ப யார்கிட்டயாவது ஒரு நல்ல கார் இருக்கு, நல்ல ப்ராடக்ட்ஸ் இருக்கு, ஒரு branded clothes இருக்கு அப்படினா உடனே அத போட்டோ எடுத்து ஸ்டேட்டஸ் வச்சிடுவாங்க, ஸ்டோரி வச்சிடுவாங்க. இப்போ அது எப்படினா அது பேர் தான் ஷோ ஆஃப். இது வெச்சிருக்கேன் அப்படின்றது சொல்றது வேற, இது நான் மட்டும் தான் வெச்சிருக்கேன் அப்படினு சொல்றது வேற. இது என்கிட்ட மட்டும் தான் இருக்கு, அதனால நான் கொஞ்சம் பெரிய ஆள் அப்படினு சொல்லிட்டு சொல்றது பேரு தான் ஷோ ஆஃப். சோ இப்போ அத மாதிரி ஷோ ஆஃப் பண்றதுனால மத்தவங்களுக்கு வந்து அவங்க என்னமோ கொஞ்சம் கம்மியா இருக்குறவங்க மாதிரி லோவா ஃபீல் பண்ணிறதுக்கு இது அதிகமா தூண்டி விடும். அது மட்டும் இல்லாம நம்ம எந்த அளவுக்கு ஒரு arrogant வேல நம்ம நடந்துக்குறோம், நம்ம வந்து அது இந்த ஒரு சின்ன விஷயத்திலே தெரிஞ்சிடும் நம்ம ஏன் வந்து இப்படி இருக்கோம் அப்படினு சொல்லிட்டு. இது நம்மளோட கரெக்டரை கொச்சைப்படுத்துறதுக்கு ஒரு வழி அப்படினு சொல்லிட்டு சொல்லலாம் இந்த ஷோ ஆஃப்ன்றது. செகண்ட் thing என்னன்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா எதையுமே கிரிட்டிசைஸ் பண்ணாதது. யாருமே நம்ம கிரிட்டிசைஸ் பண்ணவே கூடாது. இப்போ ஒருத்தவங்க ஏதாச்சும் ஒன்று ஒரு டக்குன்னு யாரையாச்சும் பாட சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஸ்டேஜ் பர்ஃபார்மன்ஸில் டக்குன்னு யாராச்சும் பாடுறாங்கன்னா இப்போ அந்த பாடுறவங்கள சொல்ல இவன் மட்டமாக பாடுறான், இவன் பாடவே தெரியல அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுவோம், கிரிட்டிசைஸ் பண்ணுவோம். அங்கே ஏன்ச்சி பேசுகிறவங்களா இருந்தாலும் பாடுறவங்களா இருந்தாலும் ஆடுறவங்களாலும் முதல்ல அத்தனை பேர் முன்னாடி அத்தனை அவ்வளோ கிரிட்டிசைஸையும் வாங்குறாங்க. அப்படி பண்ணுறாங்கன்னா அதுக்கு தனி கட்ஸ் வேணும், போல்ட்னஸ் வேணும். அது நம்மளுக்கு இல்லாததுனால தான் நம்ம இங்கே கீழே உட்காந்து கிரிட்டிசைஸ் பண்ணுறோன்றதை நீங்கள் தெளிவாக தெரிஞ்சுக்கணும். அதனால யாரையுமே கிரிட்டிசைஸ் பண்ணவே கூடாது அவங்கவுங்க ஆக்ஷன்ஸை வச்சு. இன்னொன்று நீங்கள் நல்லா டீப்பாக திங்க் பண்ணி பார்த்தீங்கன்னா இப்போ யாருக்கு எந்த கெடுதல் பண்ணதுக்கு முன்னாடியுமே நமக்கு இதே மாதிரி ஒரு சுச்சுவேஷன் வந்தால் நம்ம எப்படி ரியாக்ட் பண்ணுவோம் அப்படின்னு நினச்சி தான் ஒருத்தவங்களுக்கு ஏதாச்சும் நம்ம செய்யறதுக்கு முன்னாடி நல்லாவே யோசிக்கணும். இப்போ மெயினாக இப்போ அவங்கள எதையாவது மாட்டி விட்டுடலாம், அவங்கள எதையாச்சும் எதாவது பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் நினைக்கிறப்ப இதே மாதிரி நம்மளை யாராச்சும் பண்ணால் நமக்கு என்ன மாதிரி ஃபீல் ஆகும், நமக்கு என்னென்ன ப்ராப்ளம்ஸ் ஃபேஸ் ஆகும், பியர் ப்ரெஷராக இருந்தாலும் சரி, ஃபேமிலி ப்ரெஷராக இருந்தாலும் சரி, ஃப்ரெண்ட்ஸ் ப்ரெஷராக இருந்தாலும் சரி, சொசைட்டி ப்ரெஷராக இருந்தாலும் சரி, நமக்கு எப்படி இப்படிலாம் அஃபெக்ட் ஆகுன்றதை நீங்கள் நல்லாவே யோசிக்கணும். இதெல்லாம் யோசிக்காமல் நீங்கள் மாதிரி கிரிட்டிசைஸ் பண்ணிட்டு நீங்கள் மாதிரி கமெண்ட் பண்ணிட்டு போயிட்டீங்கன்னா அந்த பர்சன் எவ்வளோ சஃபர் ஆவாங்கன்னு உங்கள் இடத்துலேருந்து யோசித்து நீங்கள் பார்க்கணும். தேர்ட் திங் என்ன சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா எப்பயுமே நான் சொல்கிறது தான் கரெக்ட், மீது எல்லா சொல்லத்துமே தப்பு அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல ஆல்வேஸ் ஐ எம் கரெக்ட் அப்படின்னு நம்ம இருக்கவே கூடாது. அப்படி இருக்கலாம், ஆனால் அதை வந்து ரொம்ப நம்ம டாமினேட் பண்ணி காமிச்சிக்கூடாது. எல்லாமே நம்ம செய்யறது தான் கரெக்டுன்னு எந்த எக்ஸ்டென்ட் வரைக்கும் போனாலும் நம்மளும் ஹியூமன் பீயிங் தான், ஏதாவது ஒரு இடத்துல கண்டிப்பாக நம்ம ஒரு மிஸ்டேக் ஒரு தப்பு பண்ணியே தான் ஆகும். ஸோ நம்ம ஒரு ஒப்பீனியன் சொல்லிட்டு வெளியில் போய் கேட்குறோம் இல்லை தானாகவே அந்த ஒப்பீனியன் வந்து அவங்க நம்மக்கிட்ட சொல்கிறாங்கன்னா நம்ம வந்து அவங்களுக்கு ஒரு முக்கியமான பர்சன், அதனால தான் அவங்க நம்மளுக்கு இவ்வளோ விஷயம் சொல்கிறாங்கன்றதை கன்சிடர் பண்ணி அவங்க சொல்கிறது தான் கரெக்ட் நம்ம சொல்கிறது தான் கரெக்டுன்னு இல்லாமல் எல்லாரோட ஒப்பீனியனும் எல்லாரோட கன்சர்னையும் மைண்டில் வச்சுட்டு அந்த விஷயத்தை ஸ்டெப் ஃபார்வர்ட் பண்ணது ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இப்போ நான் ஏதாவது ஒன்று ஸ்டார்ட் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தவங்கிட்ட இப்போ ஐடியா கேட்கணும், அவங்க இதெல்லாம் சொல்லுவாங்க, எனக்கு இது இதெல்லாம் இருக்கும். ஸோ இப்போ அவங்க சொல்லறது 1 or 2 பாயிண்ட்ஸ் பெட்டராக இருந்துச்சுன்னா அந்த வேலை நம்ம வந்து கண்டினியூ பண்ணலாம். இல்லை ஓரளவுக்கு சாட்டிஸ்ஃபேக்ஷனாக இருந்துச்சு, இப்போ இதில் இருக்க ப்ரோஸ் அண்ட் கான்ஸ் வந்து எல்லாமே தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ நெகட்டிவாக ஏதாவது ஒன்று சொல்கிறாங்களா நமக்கு இது மாதிரி நடக்க சான்ஸ் இருக்குன்ட்டு அது நடக்காத அளவுக்கு அந்த நெகட்டிவ் ஒப்பீனியனை நம்ம ஞாபகத்தில் வச்சுட்டு அது மாதிரி நடக்காத அளவுக்கு அந்த வேவை நம்ம வந்து கண்டினியூ பண்ணணும் ஸ்மூத்தாக. அதுக்காக நான் பண்ணது எல்லாமே கரெக்டாக இருக்கும் அப்படின்னு இருக்கக்கூடாது. இதை மாதிரி அவங்க சொல்கிறத மைண்டில் கொஞ்சம் ஞாபகம் வச்சுட்டு எதுவாக இருந்தாலும் கண்டினியூ பண்ணுறது ரொம்பவே நல்லது. நெக்ஸ்ட் திங் என்னன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, எல்லாமே எனக்கு தான், எல்லாருமே வந்து எனக்கு தான், எல்லா திங்ஸுமே எனக்கு தான், இதெல்லாமே என்கிட்ட மட்டும் தான் இருக்கணும், வேறு யார்கிட்டையுமே இருக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு இருக்கக்கூடாது. அது வந்து ஜெலஸ்னு சொல்லலாம். ஒரு சில பேர் டீசெண்டாக அது பொசசிவ்னஸ் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. ஸோ பொசசிவ்னஸ் வந்து பீப்புள் மேலே இருக்கலாம், திங்ஸ் மேலே இருக்கலாம், எல்லாத்துக்குமே இருக்கலாம். ஆனால் அது வந்து ஒரு ஜெலஸாக மாறக்கூடாது, என்கிட்ட மட்டும்தான் இருக்கணும். அதை மாதிரி எதுவுமே இருக்க முடியாது. பீப்புளாக இருந்தாலும் சரி, திங்ஸாக இருந்தாலும் சரி, எல்லாருக்குமே இப்போ நமக்கு ஒருத்தவங்க ஃப்ரெண்டாக இருக்காங்கன்னா ஒருத்தவங்களுக்கு இன்னொருத்தவங்களுக்கு அவங்க வந்து லவ்வராக இருக்கலாம், இன்னொருத்தவங்களுக்கு அவங்க வந்து தம்பி, அண்ணா, அப்புறம் வந்து ஒரு சன்னாக இருப்பாங்க, அப்புறம் நிறைய ரிலேஷன்ஷிப்பில் இருப்பாங்க. ஸோ நம்மளே நம்ம வந்து அவங்கள எல்லாருக்கூடையும் கம்பேர் பண்ணி வச்சு நம்ம பேசக்கூடாது. இஃப் அ பர்சன் நமக்கு இருக்காங்கன்னா நம்ம கூட என்ன ரிலேஷன்ஷிப், அதுக்கு அவங்க என்ன இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறாங்க அதை மட்டும்தான் பார்க்கணும். மற்றவங்களுக்கு என்னென்ன கொடுக்குறாங்க, என்னென்ன பண்ணுறாங்கன்னு பார்த்து அதை வச்சு நம்ம கேட்க ஆரம்பித்தோம் ஆஸ் அ பர்சன் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா, நம்ம அவங்க மற்றவங்க கூடலாம் நம்மளை கம்பேர் பண்ணுற மாதிரி தான் இருக்குமே தவிர நம்மளோட யூனிக்னஸ் அதனால் போயிடும். அதனால் பீப்புளை வந்து நமக்கு மட்டும்தான் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லவே முடியாது. இப்போ திங்ஸாக இருந்தாலும் சரி, இப்போ நான் ஒரு மேக்கப் ப்ராடக்ட் சூப்பராக வச்சுருக்கேன், இல்லை ஒரு பிராண்டட் க்ளோத் வச்சுருக்கேன், அது என்கிட்ட தான் மட்டும்தான் இருக்கணும், வேறு யார்கிட்டையுமே இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கூடாது. ஏன்னா அது ஒரு பிராண்ட், அது எல்லாக்கிட்டையுமே இருக்கும். சேம் டிசைன்ஸில் கூட நிறையா பேர் வச்சுருப்பாங்க. அது வந்து எப்படி நம்ம மட்டும் சொல்ல முடியும்? அது மேனுஃபேக்சர் பண்ணுறவங்கள சொல்லணும். அதை மாதிரி இருக்கக்கூடாது. எல்லாமே எனக்கு தான் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறது சுத்தமான முட்டாள்தனம் அப்படின்னு தான் சொல்ல முடியும். நெக்ஸ்ட் வந்து ஒரு கான்வர்சேஷன். ஒரு கான்வர்சேஷன் இப்போ யாராச்சும் பேசுகிறாங்க, பெரியவங்க இருந்தாலும் சரி, நம்மளோட சின்ன வயசில் இருக்கவங்களும் சரி, நமக்கு ஈக்குவலாக இருக்கவங்களும் சரி, எப்படி நமக்கு இருக்கிறாங்களோ அவங்க சப்போஸ் நம்மக்கிட்ட வந்து ஒரு ஹெல்ப் கேட்குறாங்க, இல்லை ஒரு ஹாய் சொல்கிறாங்க, இல்லை ஏதாச்சும் வந்து பேசுகிறாங்கன்னா கூச்சப்படாமல் நம்ம டக்குன்னு அந்த கான்வர்சேஷனை பேசணும். அதை விட்டுட்டு அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் இழுக்கிற மாதிரிலாம் பேசாமல், அன்கம்ஃபர்டபுளாக ஃபீல் பண்ணாமல் டக்குன்னு அவங்க என்ன பேசுகிறாங்களோ அதுக்கு ரெஸ்பாண்ட் பண்ணிவிட்டு முடிச்சுட்டு போயிட்டு இருக்கணும். எப்பயுமே எவ்வளோதான் கோவம் வந்தாலும் பப்ளிக்கில் ஆங்கரை காமிக்கக்கூடாது. ஒரு சின்ன ஸ்மைலோடய எப்பயுமே முடிக்கணும் அப்படின்றது நம்ம எல்லாருக்குமே நல்லாவே தெரியும். அதை எப்பயுமே செய்யறதும் ரொம்பவே நல்லது. இந்த பர்சனாலிட்டிஸ் 5 பர்சனாலிட்டிஸ் வந்து எப்பயுமே நம்மக்கிட்ட இருந்தால் நம்மளை வந்து பீப்புள் கொஞ்சம் ஹை ஸ்டாண்டர்டில் வச்சு பார்ப்பாங்க. லைக் மற்ற இப்போ ஒரு 10 பேர் இருக்காங்கன்னா இவங்க ஒருத்தவங்க மட்டும் ஹைலைட்டராக தெரிவாங்க, எல்லாருக்குமே பிடிக்கும் இவங்களெல்லாம். ஸோ இதை மாதிரி இருக்கிறதுனால எல்லாரையும் ஈஸியாக அட்ராக்ட் பண்ணலாம், ஈஸியாக நம்மக்கிட்ட எல்லோரும் கான்வர்சேஷன் பண்ணுவாங்க, ஈஸியாக மிங்கிள் ஆகலாம், சோஷியல் லைஃப்பும் நல்லாயிருக்கும். சோஷியல் லைஃப் நல்லா இருக்கிறதுனால தான் நிறைய ஃப்ரெண்ட்ஸ் கிடைப்பாங்க. நிறைய உண்மையான ஃப்ரெண்ட்ஸும் இந்த கேரக்டர்ஸ்க்காகவே கிடைப்பாங்க, நாட் பை பியூட்டி அப்படின்றதையும் நீங்கள் நல்லா தெரிஞ்சுக்கணும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக், ஷேர், கமெண்ட் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வான்போல் வளரும், வளமுடன் வாழ்வோம். பை ஃப்ரெண்ட்ஸ்.